குழந்தையை ஆற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞரை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்த ஸ்டாலின் என்பவருடைய 2 வயது குழந்தை வீட்டிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழியாக மதுபோதையில் வந்த ஃபிரெடிக் சாம்சன் என்ற இளைஞர் குழந்தையை சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள ஆற்றுப்பாலத்தில் சென்றபோது நிலை தடுமாறி குழந்தையுடன் ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் குழந்தை ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளது. குழந்தையை ஃபிரெடிக் சாம்சன் கொலை செய்ததாக கூறி அவரை கைது செய்ய கோரி குழந்தையின் உறவினர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தொலைபேசி தகவலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வெடிகுண்டு நிபுணர்கள் அலுவலகத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகளின் உடைமைகள் மற்றும் பேருந்துகளை சோதனை செய்தனர். சோதனையில் வெறும் புரளி என்று தெரியவந்த நிலையில் தொலைபேசியில் பேசிய மர்மநபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.